ஸ்ரீதேவியோட திடீர் மரணத்தால் இப்போ திரையுலகமே சோகத்தில் மூழ்கியிருக்கு. அவரோட கணவர் போனி கபூர், ஸ்ரீதேவி மகள்கள் எல்லோருமே வருத்தத்தில் இருக்காங்க. ஸ்ரீதேவி 1980 சமயங்களில் கோலிவுட் பாலிவுட் ரெண்டு இடங்கள்லையும் கொடி கட்டி பறந்தாங்க. 1984 ஜாக் உதா இன்சன்கிற படத்தில் ஸ்ரீதேவி மிதுன் சக்கரவர்த்தி கூட நடித்தாங்க. அப்போ தான் ஸ்ரீதேவிக்கு மிதுன் சக்கரவர்த்தி மேலே காதல் வந்ததாக சொல்லப்படுது. இந்த காதல் 1985 ரகசிய திருமண அளவில் முடிஞ்சதாக சொல்லப்படுது. இதுக்கு ஆதாரமாக ஒரு பத்திரிகை ஸ்ரீதேவி மிதுன் சக்கரவர்த்தி மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வெளியிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆறுக்கு முன்னாடியே 1979 மிதுன் சக்கரவர்த்திக்கும் யோகிதா பாலிங்கிறவங்களுக்கும் திருமணம் ஆயிருந்துச்சு. ஸ்ரீதேவி அவரோட முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ண சொன்னதாகவும் அப்படி பண்ணாதனால 1988 மிதுன் சக்கரவர்த்தியை இவங்க டைவர்ஸ் பண்ணிட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த சீக்ரெட் திருமணம் பற்றி பல பாலிவுட் மேகசின்லேயும் வெளிவந்திருக்கு. இதுக்கப்புறம் ஸ்ரீதேவி போனி கபூரை 1996 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு குழந்தைகளை பெற்று சந்தோஷமாக இருந்தாலும் பல பத்திரிகைகள் மிதுன் சக்கரவர்த்திக்கும் உங்களுக்கும் நடந்த சீக்ரெட் மேரேஜ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டதுனால பல இடங்களில் ஸ்ரீதேவி கோபமும் சோகமும் அடைஞ்சிருக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.